நம்ம தூத்துக்குடியில் நெய்தல் கலைவிழா மற்றும் உணவு திருவிழா கோலாகலமாய் தொடங்க உள்ளது. அக்டோபர் 11 முதல் 13 தேதி வரை தூத்துக்குடி எட்டயபுரம் சாலை சங்கரபேரி சாலை பிரிவில் நடைபெறுகிறது. அனைவரும் வாரீர், அனுமதி இலவசம். கிட்டத்தட்ட இந்த மரத்துக்கு வந்து ஒரு 70 வயசாவது இருக்கும். இந்த ரெண்டு மரம் இருக்குமே அந்த வீடு வாசல் அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட எத்தனை செடிகள் இருக்குமா? இருக்கு ஆயிரக்கணக்கில். பொதுவா பிளாஸ்டிக் எல்லாம் வந்து யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க பிளாஸ்டிக் கவர் மாதிரி ஊர்ல இருந்து வந்துச்சுன்னா இப்பதான் வந்திருக்குங்கிற மாதிரி ஒரு அடையாளத்துக்காக இதுக்குள்ள தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும். இதுல இருந்து மேல கிளம்பி ஒரு பூ வரும், ரொம்ப அழகா இருக்கும். இந்த மரத்து மேல ஒரு பாத்திரம் கட்டி விட்டுருக்கோம். மைனா, மரங்கொத்தி, அணில், அது கிளிகள் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போகும். ஒரு 7 மணிக்கு தாண்டிடுச்சுன்னா குரல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். காலையில எழுந்திரிச்சாலும் இல்லை நைட்டு படுக்க போனாலும் இந்த வீட்டுக்கு ஒரு நன்றி சொல்லாம இருக்க மாட்டேன். கணவரோட அக்காவும் அக்கா வீட்டுக்காரும் திரு ஏவிஎம் சரவணன் அவங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச போட்டோ இந்த வீட்டில். செட்டிநாட்டு அந்த இதுல இருந்தே வெளியில வந்து தீர்த்திருத்த கல்யாணம் வந்து எங்க மாமனார் மாமியார் ஞாபகமா இப்பவும் வச்சிருக்கேன். பாதி தேஞ்சு போயிருக்கோம். தேஞ்சாலும் பரவாயில்ல, அம்மாவோட கரண்டி இருக்கட்டும். ஏன்னா கிச்சன் தான் என்னோட உலகம். பட் பெரும்பாலும் மிளகா பொடி, சாம்பார் பொடி, வத்தக்குழம்பு பொடி எல்லாமே நாங்கள் இந்த ஆரஞ்சில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் வந்து தேர்மக்கோல்ல பண்ணி செட் பண்ணி அதில் வச்சு வச்சு. இது ஒரு 150 வருஷத்து லக்ஷ்மி. ஹலோ ஆல், நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பாடலை நம்ம பாடாமல் இருந்திருக்க மாட்டோம், இவரோட கவிதைகளை நம்ம கேட்காம இருந்திருக்க மாட்டோம். ஆமாங்க, கவிஞர் கண்ணதாசன் ஐயாவுடைய மகளான ரேவதி கண்ணதாசன் அவங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அதையும் தாண்டி இன்னைக்கு நவராத்திரி அப்படிங்கிறதுனால அவங்க வீட்டு கொலுவையும் நம்ம பார்க்க போறோம். வாங்க போகலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. ஸோ உள்ள வரும்போதே பாக்குற சுத்தி பசுமையா இருக்கு அப்படின்னு தாம சொல்லணும். மரம்லாம் வீட்டுக்கு வெளியில இருக்க ரோட் சைடுல இருக்கிற மரங்களே ரொம்ப கம்மி. இந்த மரம் எல்லாம் எப்படிமா நீங்க இது பண்ணீங்க? இது இந்த வீடு கட்ட ஆரம்பிச்ச போதே எங்க மாமியார் கொண்டு வந்து வச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த மரத்துக்கு வந்து ஒரு 70 வயசாவது இருக்கும் குறைஞ்சது. அப்ப நட்ட மரம் இப்ப வரைக்கும் பாதுகாப்பா வச்சிட்டு இருக்கோம், இருந்துட்டு இருக்கு. மகிழ மரம், ரெண்டுமே ரெண்டு மகிழ மரத்துலயும் சின்ன வித்தியாசம் இருக்கும். ஒன்னு முரட்டு பூவா இருக்கும், ஒன்னு சின்ன பூவா இருக்கும். அந்த மாதிரி அது வடுக்கிறது, அது வீட்டுக்கு ஒரு அடையாளம் ஆயிடுச்சு. இந்த ரெண்டு மரம் இருக்குமே அந்த வீடு வாசல் அப்படிம்பாங்க, அதனால அது ஒரு அடையாளமாகவும் ஆயிடுச்சு. இந்த செடிகள் எல்லாமே என் கணவரோட பேஷன். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், கார்டனிங். அதனால அவங்க ஃபுல்லாக வளர்த்து விட்டுட்டு அவங்க அதை ரசிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. ஆக்சுவலாக நான் வந்து முதல்ல ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருந்தேன், செடியை ஹையர் பண்ணுறது, வாடகைக்கு கொடுக்கறதுன்னு. சிருஷ்டி பிளான்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ்ன்னு ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷம் நடத்துனதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போ அதிலிருந்து செடிகள் கொஞ்சம் வச்சோம். அது போக இவங்க வாங்கி கலெக்ட் பண்ண ஆரம்பித்தது. நிறைய ஒரு மாதிரி ரேர் பிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆப்பிள் மரம் அதெல்லாம் வந்திருக்கு, இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல. ஆப்பிள் மரம், அப்புறம் அந்த வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்களே அது, இந்த பக்கம் வந்து செண்பக மரம், அது எல்லாமே இருக்குது. இந்த இந்த பாம்லேயே வந்து ரெட் பாமு, எல்லோ பாமு, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அது உள்ள இந்த ஆன்தூரியம்னு சொல்லுவாங்க, இந்த இது மாதிரி இருக்கும், ஹார்ட் ஷேப்பில் இது இருக்கும் பூ, அந்த செடி. அது போக அது பார்த்தீங்கன்னா அது நிறைய அங்கே பூத்தெல்லாம் கூட இருக்கும். இதெல்லாம் பராமரிக்கணும் அப்படின்னாலே நம்ம டைம் இதுக்குன்னு தனியாக எடுத்துக்கணும் இல்லைம்மா? ஆமாம், ஆளுங்க அந்த பையன் இருக்கான், அவன் வந்து தண்ணி ஊற்றுறதெல்லாம் ஊற்றிடுவான். பட் இந்த சீசனில் வந்து எதாவது மழை கிழ அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுவே வந்து வெயில் காலமாக இருந்தால் டெய்லி தண்ணி ஊற்றணும். அதை என் கணவர் பார்த்துப்பார். டெய்லி அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க செடிகள்கிட்ட பேசிக்கிட்டே தண்ணி ஊற்றி அதெல்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த எரு போடுறது இதெல்லாம் வந்து உட்காந்து அதை ஃபுல்லாக மாற்றி கீத்தி அதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு வேணுங்கிறதுலாம் செஞ்சுட்டு பண்ணிட்டு வருவாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட எத்தனை செடிகள் நம்ம வீட்டில் இருக்கு மாதிரி? 100 கணக்கு 1000 கணக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் எண்ணெயில் அப்படியே என்னென்ன கிடைக்குதோ அதை வரைக்கும் வச்சுட்ருப்போம். இந்த செடிகள் எல்லாமே கொஞ்சம் அபூர்வமானது தான் இதெல்லாம், ஆர்கிடு. ஸோ இந்த மாதிரி இதுவே நிறைய இருக்கும். செடிகளோட எண்ணிக்கை தெரியல எனக்கு. அது பாட்டு மேலே வந்து வெயில் படாமல் இருக்கிறதுக்கு இப்படி எல்லாம் பராமரிக்கிறீங்களா? ஸ்பெசிஃபிக்காக இந்த செடிகளுக்கு தான் இந்த மாதிரியான பராமரிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி? இது வந்து இந்த ஆர்கிடுங்கிறது பொதுவாக ஓரளவுக்கு குளிர் மழை பிரதேசங்களில் தான் வளரணும். நார்த் பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் அந்த எங்கள் சில மலை பிரதேசங்கள் அந்த பக்கம் தான் இது நல்லாவே இருக்கும். சட்டன் எனக்கு பேர் வரல. அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் இருக்கக்கூடியது. இன்னொன்று பெங்களூரு, கேரளா, மழை அதிகமாக இருக்கும், குளிர் அதிகமாக இருக்கும். அங்கே தாய்லாண்டு வெளியூட வெளிநாடுகள் பார்த்தா தாய்லாண்டில்தான் பிரமாதமாக அது பூத்து நல்லாயிருக்கும். அதை கொண்டு வந்து அதுக்கு இங்கே வைக்கிற போது இந்த லைட்டு வந்து அதுக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதுனால ஒரு டிஃப்யூஸ்ட் லைட் வேணும் அதுக்கு. அதுக்காக இந்த ஷீட்டை போட்டு விட்டுருவாங்க. பொதுவாக பிளாஸ்டிக்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பிளாஸ்டிக் கவர் மாதிரி ஊர்லேருந்து வந்துச்சுன்னா இந்த செடி இந்த அடையாளம் இப்போ தான் வந்திருக்குங்கிற மாதிரி ஒரு அடையாளத்துக்காக அதை இதெல்லாம் பெங்களூர்லேருந்து வந்திருக்கு இப்போ, அதனால அந்த மாதிரி வச்சுக்குவாங்க. ஸோ இங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப வந்து ஸ்பெசிஃபிக்காக
என்ன ஒரு செடியை நீங்க சொல்லலாமா? இந்த மாதிரி இதுதான், இதுதான் மெயின். நிறைய பேர் இருக்குமா? அது விதவிதமா பேர் இருக்கு. எனக்கு ரொம்ப பேர்லாம் எனக்கு அவ்வளோ தெரியாது இது. பட் ஆர்கிட்ஸுங்கிறது பொதுவாக அதனோட இந்த பேர். ஸோ அதில் வந்து வெரைட்டிஸ் நிறைய, அந்த ஃபேமிலியில் வெரைட்டிஸ் நிறைய. அதில் இது ஒருத்தர் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேயும் வந்து இதே மாதிரி தான் போட்டு வச்சுருப்பாங்க. நான் கூட சொல்கிறேன், வீட்டு வாசலில் இதை போட்டு வச்சுருக்கீங்களா, துணியை மூடி வச்சுருக்கீங்களா, அதெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் இவ்வளோ வெயிலெலாம் ஆகாது, அதனால வச்சுருக்கேன்பாங்க. இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை, பூக்க ஆரம்பித்தா நிறைய இதுவாக இருக்கும். அது ஒன்று ரெண்டு அந்த பக்கம் பூத்துருக்கு, அந்த இது மட்டும் பார்த்தா தெரியும். இதெல்லாம் கொஞ்சம் ரேர் வெரைட்டி. அது வந்து கெலிடியம் என்னமோலாம் பேர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு பேர்லாம் ரொம்ப தெரியாது. அதில் வந்து நாங்கள் தாய்லாந்து போயிருந்த போது கூட ரெண்டு செடியை தான் வாங்கிட்டு வந்தோம். அதில் வந்து அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ரொம்ப இஷ்டமாக அது பண்ணுவாங்க. இதை உட்காந்து அவங்களே வந்து நிறைய ப்ராபகேட் பண்ணுவாங்க, விதவிதமாக அதை கொஞ்சம் நிறைய செடியாக்குவாங்க, ஒரு செடி நாலு செடியாக்குவாங்க அந்த மாதிரி. இதெல்லாமே அந்த கிரீன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், அந்த பச்சை ரொம்ப அழகாக இருக்குமா? இது வெறும் எது சொல்லுவாங்க, வெறும் அந்த ஸ்டெம் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு? இல்லை, இது வந்து ஆக்சுவலி ஒரு க்ரீப்பர் தான். இது வந்து செவத்தில் ஏற்றி விட்டால் கூட அழகாக பிடிச்சிருந்தாங்க கூட சொல்லி வாசலில் வச்சுருவோம், காம்பவுண்ட் மேலே ஏறட்டும் அப்படின்னு பண்ணுவோன்னு இருக்காங்க. ஸோ வந்து உங்கள் கணவர் தான் இதில் முழு ஈடுபாடு கொடுத்து எல்லாமே பராமரிக்கிறது, எல்லாமே ரொம்ப பிடிச்சி. உங்களுக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சுதா? எனக்கு நான் பிஸ்னஸாக பண்ணும்போது ரொம்பவே பண்ணோம், அதுக்கப்புறம் இப்போ பிடிக்கும். இப்போ எப்படி என்னோட இது அப்படின்னா, இந்த வாழை மரம் கருவேப்பிலை கன்று அந்த மாதிரி சமையல் சார்ந்ததா அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். இஞ்சி செடி வச்சுருக்கேன், அப்புறம் கொத்தமல்லி புதினா, இந்த இதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம். அதனால் அது பின்னாடி சுற்றுவேன். இதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்துட்டு அளவு சொல்லிட்டு போகிறது சரி. ஸோ நீங்கள் சமையல் சொல்லும் போதே எனக்கு ஞாபகம் வருது. ஸோ சமையல்லையுமே வந்து மேம் வந்து ஒரு ஜாம்பவான் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நல்லா இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு உணவுலாம் ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னுட்டு. ஸோ அடுத்தது பார்க்கலாமா அப்படியே? ஓ ஷுவர்மா. இது வந்து இந்த ஆந்தூரியம் வெரைட்டி. இதனோட பூவே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பேலட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த பெயிண்டிங் இதெல்லாம் வச்சுருப்பாங்களே, அந்த அந்த ஷேப்பில் இருக்கும் இது. இந்த பூ இதில் வந்து விதவிதமாக வச்சுருக்காங்க. இதில் டுவாஃப்னு சொல்லுவாங்க, அதை குட்டியாக ஒரு வெரைட்டி, பெருசு இதுலேயே பெரிய இது. அப்புறம் கலர் டிஃப்ரென்ஸு, அது நான் பார்த்தா எனக்கு எல்லா கலரும் ஒரே மாதிரி இருக்கும். இவங்க தான் சொல்லுவாங்க, இல்லை இல்லை இதில் ஒரு கலருக்கு ஒரு கலர் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது பாருப்பாங்க, எனக்கு கண்ணுக்கு தெரியாது ரொம்ப. அந்த ஷேடு வித்தியாசம் அதை கொண்டு இவங்க சொல்லுவாங்க. அது அதே மாதிரி இதெல்லாம் பில்பர்ஜியான்னு ஒரு பூ இது. இது உள்ள இதுக்குள்ளே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும். இதுலேருந்து மேலே கிளம்பி ஒரு பூ வரும், ரொம்ப அழகாக இருக்கும். இது மட்டும் முனையில் மட்டும் தனியாக பிங்காக அழகாக இருக்குது. ஆனால் இது இது உள்ளேருந்து தான் வரும் பூ. ஓகே ஓகே. செடிக்கு நடுவுலேருந்து பூ வரும். அதெல்லாம் இதுலேயே பாருங்கள், இந்த ஆந்தூரியம்லேயே டுவாஃப் வெரைட்டி வெள்ளை இது. இது செண்பக மரம், இது பூ வந்து அப்பப்போ கொஞ்சம் பூ கொடுக்கும், அதனால அதெல்லாம வச்சிருக்கோம். இவங்களுக்கு இது இது பார்த்தீங்க மிளகு கொடி, இது இன்னும் ஏற்றி விட முடியல, அதனால வச்சிருக்கேன். வச்சிருக்காங்க இவங்க, வச்சிருக்கேன்னு சொல்லக்கூடாது, இவங்க தான் வச்சிருக்காங்க. ஸோ அது இனிமேல் ஏற்றி விடணும். காலங்கள்னு சொல்லிட்டு தாய்லாந்து இது வந்து துபாயிலேருந்து என் பொண்ணு வாங்கிட்டு வந்து கொடுத்தா, தாய்லாந்து இஞ்சி இங்கே தாய்லாந்து சமையல் பண்ணுறதுக்காக. அதுலேருந்து ஒரு பீஸை எடுத்து வச்சோம், அது ஃபுல்லாக வளர்ந்து நல்லா நிற்கிது. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்குவேன். இது இவங்களோடது. மாடி தோட்டம் வச்சுருந்தோம், ஃபுல்லாக வச்சுருந்தேன், அப்புறம் சீப்பேஜ் இருக்குங்கிறதுனால இறக்கிட்டோம், அது வச்சுக்கலாம். இந்த மரத்து மேலே ஒரு பாத்திரம் கட்டி விட்டுருக்கோம். ஆமாம்மா, பார்த்தேன். அந்த பாத்திரம் வந்து டெய்லி இவங்க இந்த கயர் கட்டியிருக்காங்க, அதை இறக்கிட்டு அந்த பாத்திரத்தை கழுவி அது வெயிட்டுக்கு ஒரு கல்லும் வச்சுட்டு நிறைய அதில் பிரெட்டு பொடியை கட் பண்ணி போட்டுருவாங்க. பழங்கள் என்னைக்காவது இருந்தால் அதுவும் கட் பண்ணி வைப்பாங்க. காக்கா, குருவி, அப்புறம் மைனா, மரங்கொத்தி, அதுக்கப்புறம் அணில், அதோட கூட இது கிளிகள் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போகும். கொஞ்சம் இல்லை, ஒரு 7 மணிக்கு தாண்டிடுச்சுன்னா குரல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இங்கேருந்தோ நீ வரலையே வரலையே, இன்னும் பிரெட் வைக்கலையே, கொண்டு வந்து டெய்லி ஒரு ஒரு வேலை மாதிரி பண்ணிவிடுவாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட சமையலுக்கு தேவையான செடிகள் கொடிகள். ஒரு சின்ன ஏரியாவில் நாங்கள் அந்த சமையல் ரொம்ப பெருசாக கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன். பட் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கண்ணு, முருங்கை கண்ணு, முருங்கை மரம், அப்புறம் வாழை மரம், வெத்தலை, வீடை சுற்றி வெத்தலை படர்ந்து போய் கிடக்கு. அதுதான் கொஞ்சம் இது பண்ணி ரெடி பண்ணணும். வாழைக்காய் மரம், வாழைப்பழ மரம் ரெண்டுமே வச்சுருக்கோம். இதுக்கெல்லாம் வச்சு அது இவங்க பஞ்சகவியம் பண்ணுறது, அப்புறம் கடலை புண்ணாக்க ஊற வச்சு போடுறது, அதெல்லாம் இந்த மரங்களுக்கு நிறைய போடுவாங்க. எனக்கு என்னென்ன, வீட்டில் பருப்பு கழுவுன தண்ணி அரிசி எந்த தண்ணியாக இருந்தாலும் கொண்டு வந்து ஏதாவது ஒரு செடிக்கு ஊற்றிடணும், கீழே ஊற்ற மாட்டோம், ஏதாவது ஒரு செடிக்கு ஊற்றிடணும் அப்படி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கார்டன் மாதிரியாலாம் யாரும் வச்சு பராமரிக்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான செடிகள்லாம் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னா, அது என்ன மாதிரியான செடிகள் நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க?
இல்லை, இன்டோர் பிளான்ஸ் நல்லதுமா எப்போவுமே. நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கிடையாது அதுக்கு. நீங்கள் வந்து இப்போ போட்டி வந்து வரண்டாவில் வச்சு இப்போ பால்கனியில் வைக்கலாம், பால்கனிலேருந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு 5 நாள் வச்சுக்கலாம், திருப்பி பால்கனியில் கொண்டு போய் வச்சுக்கலாம். அரிசி கழுவு தண்ணி அது இதுன்னு அப்புறம் எரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு அப்படி பராமரிச்சுக்கலாம். நல்ல வெயில் படக்கூடியதாக இருந்தால் ஓரளவு கொஞ்சம் நல்லா பூக்கிற செடிகளை வச்சுக்கலாம். ஒரு செம்பருத்தி, இப்போ மல்லி இதெல்லாம் வச்சுக்கிட்டால் வீட்டுக்கும் பூவாச்சு பார்க்குறதுக்கும் அழகாச்சு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் வச்சுருக்கிற இந்த செடி கொடிகளில் வந்து மருத்துவம் சார்ந்த மூலிகை சார்ந்த செடிகள் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான? நிறையம்மா, இப்போ இந்த வெத்தலை இருக்குது, துளசி இருக்குது, கற்பூரவல்லி இருக்குது. முந்தி வந்து சித்திரத்தைலாம் வச்சுருந்தோம், இப்போ அது இல்லை. அந்த சித்திரத்தைலாம் இருக்கும், அது இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி இப்போது சளி பிடிக்குது. ஆக்சுவலாக இந்த கோவிட் சமயத்தில் எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இந்த நாள் வெத்தலை துளசி இதெல்லாம் இது பண்ணி போட்டு டெய்லி ரசம் ஆளுக்கு ஒரு கப்பு குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய. இந்த கருவேப்பிலை எடுத்துக்கிறோம், முருங்கை எடுத்துக்கிறோம், இது எல்லாமே எடுத்து என்ன பண்ணிக்க முடியுமோ பண்ணிப்போம். ஸோ இப்போ நீங்கள் வந்து உயிர் உள்ள ஒரு பொருட்களான செடி கொடிகள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. ஆனால் இந்த வீடை பற்றி அப்படின்னு பேசும்போது ஒரு உயிராக நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் இது. ஏன்னா வந்து 90 ஆண்டுகளாக இருக்கிற ஒரு வீடு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த வீட்டை இப்படி இவ்வளோ அழகாக பராமரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா. இப்போ வரைக்கும் நான் நினச்சேன், ஓகே புது வீடு, பட் ஆனால் பழைய மாடலில் கட்டியிருக்காங்க போல் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தா புத்தம் புதுசாக இருக்குது எல்லாமே. ஸோ வீட்டுக்குள்ளே போகலாமாம்மா? ஓ ஷுவர். நீங்கள் இந்த உயிருள்ள ஒரு இதுன்னு சொன்னீங்க, என்னை பொறுத்த மட்டும் அந்த வீடு வந்து உயிருள்ள ஒரு இதுன்னு தான் எனக்கு. எனக்கு காலையில் எந்த செலவு இல்லை, நைட்டு படுக்க போனாலும் கட்டாயம் இதுக்கு ஒரு இந்த வீட்டுக்கு ஒரு நன்றி சொல்லாமல் இருக்க மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு கால கட்டத்துலேயும் எங்களை அவ்வளோ அழகாக பாதுகாத்து வச்சுருந்தது இந்த வீடு தான். அது எங்கள் மாமனார் தான். எங்கள் மாமனாருக்கு நமஸ்காரம் பண்ணி சொல்லணும், அதுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து அந்த காலத்தில் அவ்வளோ சிக்கனமாக இருந்து இவ்வளோ இது இடத்துல வந்து வீடை வாங்கி அதை ஒரு ஒரு போர்ஷனாக கட்டி அவ்வளோ இதுவாக தானாக தன் உழைப்பில் முன்னுக்கு வந்தவங்க எங்கள் மாமனார். ஸோ அவங்களும் எங்கள் மாமியாரும் பாதுகாத்து அந்த வீடு இன்றைக்கி எங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கு இன்றைக்கி இது என்ன பொறுத்த மட்டும் இது உயிரான ஒரு விஷயம். அதனால் டெய்லி வந்து இதுக்கு ஒரு நன்றி சொல்லாமல் இருக்கணுங்கிறதே இல்லை. எனக்காவது மறந்துட்டால் கூட தோணும், ஐயோ இன்றைக்கி பண்ணிட்டோம் விட்டுட்டோமே அப்படின்னு. ஆனால் அந்த அளவுக்கு நாங்கள் நன்றியோடு நினைக்கிற ஒரு இடம் இது. இப்போது வீடு அப்படின்னு வந்தாலே அதுக்கு வந்து தூண்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா. ஸோ உங்களுக்கு தூணாக இருந்த ஒரு நபர்னா அது யாருமா? முதல் நபர் என்னோடய கணவர், அடுத்தது எங்கள் மாமனார், எங்கள் அப்பா அம்மா இவங்கெல்லாம் தான். ஒரு 15 வயசு வார்க்க வரைக்கும் அப்பா அம்மா தான் தூணாக இருந்து அவங்க சொல்லி கொடுத்த நிறைய நல்ல விஷயங்கள், அவங்க நம்மளை வளர்த்த விதம் இதெல்லாம் தான் ஒரு எனக்கு ஒரு ஃபவுண்டேஷன். அப்புறம் அப்பா அம்மா அந்த ஸ்டேஜ் தாண்டி இந்த வீட்டுக்கு நான் வரும்போது புது இடம் புது இதுங்கிற ஒரு சின்ன பயம் ஒரு இது இருந்தது. அதில் வந்து என் கணவர் தான் என்னை ரொம்ப அரவணைச்சு கொண்டு போனது. அது போக எங்கள் மாமனார் எனக்கு சுதந்திரம் கொடுத்து அதே சமயம் குடும்பம்னா அது எப்படி இருக்கும்னு சொல்லி கொடுத்தது எங்கள் மாமனார். ஃபர்ஸ்ட் நாள் இந்த வீட்டு படி எடுத்து வச்சு வந்தோம், இப்போ நம்ம இந்த வீட்டில் இருக்கோம் அப்படிங்கும் போது அன்றைக்கும் இன்றைக்கும் அந்த ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்ல ஜேர்னி, அது எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கோம் இல்லையா? எவ்வளோ சந்தோஷமான விஷயம். எல்லா விதத்துலேயும் வந்து வழி நடத்திட்டு போனது எல்லாமே, அது வீட்டுக்கு ஒரு கஷ்டமோ சந்தோஷமோ எல்லாம் ஓடி வந்து அந்த வீட்டில் உட்காந்துட்டு ஒரு நிம்மதி. கதவு பார்த்தேம்மா, இது வரைக்கும் நான் இந்த கதவு எங்கேயுமே பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லணும். டிஃப்ரெண்டா இருக்கு. எப்படிமா அந்த காலத்துல எல்லாம் கதவுகள்லாம் இப்படிதான் இருக்குமா? இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா செட்டிநாடு பக்கம் இந்த மாதிரி கதவு எல்லாம் பார்க்கலாம். இங்கேயும் எங்க மாமனார் வந்து வீடு கட்டும்போதே அதனோட சேஃப்டி மெஷர்ஸ் முதல்ல பார்த்துக்கிட்டாங்க, எது எப்படிங்கிறது. இப்போ ஆள் வந்து எங்களுக்கு இது வழியாக தெரியும், என்னென்னா கதவை திறந்தோ எட்டி பார்த்தோம் இப்படி தான் வரணும், இது அந்த இது இடுக்கு வழியாகவே நல்லா அந்த கம்பி வழியாகவே தெரியும், அதனால் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு. ரெண்டாவது காற்றும் இங்கே பார்த்தீங்கன்னா வீடே காற்றோட்டமாக தான் இருக்கும். ஒரு விதத்தில் நான் சொன்னேன் காற்றோட்டமாக நல்லா இருக்குது, ஆனால் அவ்வளோ தூசியும் உள்ளே வருதேம்மா, ஆனால் வேறு வழி கிடையாது, ஏதோ ஒன்றை விட்டு கொடுத்தாதானே அந்த மாதிரி தான். பட் இது ரொம்ப கம்ஃபர்டபுள் இது அந்த கதவுங்கிறது. அது போக வெளியில் ஒரு மரக்கதவு இருக்கும், அந்த கதவு வந்து நைட்டு சாத்திடுவோம், பகலில் இந்த கதவு சாத்தி தான் இருக்கும். ஆனால் யார் வர போகிறா எல்லாமே தெரியும், நடமாட்டம் தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் தானம்மா? இல்லை, என் கணவரோட அக்காவும் அவங்க அக்கா கணவரும். நிறைய பேர் அப்படி தான் கேட்பாங்க, லட்சுமி அண்ணியை பார்த்தாலே என்ன வந்தோடனே இதான் கேட்பாங்க, உன் ஃபோட்டோவாம்பாங்க. கணவரோட அக்காவும் அக்கா வீட்டுக்காரரும் திரு ஏவிஎம் சரவணன் அவங்க, அவங்களோட ஒய்ஃப் தான் அவங்க. அவங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ இந்த வீட்டில். அந்த ஃபோட்டோ கொண்டு இந்த வீட்டில் மாட்டியே ஆகணும்னு அதை நான் கொண்டு வந்து மாட்டினேன். அண்ணி நாத்தனார் அப்படின்னாலே இந்த காலகட்டத்தில் வந்து சண்டை எதிரும் புதிரியுமா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் அண்ணியும் பிடிமா? இல்லை இல்லைங்க, இவங்களுக்கும் எனக்கும் ரொம்ப வயசு வித்தியாசம். என் கணவருக்கும் அவங்க அக்காவுக்கும் 10 வயசு, எனக்கு 16 வயசு வித்தியாசம். ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு மதர்லி ஃபீலோடு தான் அவங்களோட நான் பழகினது.
ஒரு அம்மாவை தான் அவங்கள நினச்சிருக்கேன். நான் எங்கள் நாத்தனாரெலாம் நான் நினச்சதே கிடையாது, அவங்கள ஒரு அம்மாவை தான் நினச்சிருக்கேன். அவங்க வந்து இன்றைக்கும் எனக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்கும் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. டக்குன்னு ஏதாவது ஒன்று செஞ்சால் கூட அது அவளுக்கு பிடிக்கும்னு கொடுத்து விடுவாங்க, இல்லை அங்கே போனோன்னு உனக்கு எடுத்து வச்சிருந்தேன்னு கொடுப்பாங்க. அவங்க கட்டி இந்த புடவை அணி ரொம்ப அழகாக இருக்கு, அணி புடவை என்ன மறுநாள் பார்த்தீங்கன்னா அதை துவைச்சி வாஷ் பண்ணி எனக்கு வந்துடும். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு இது இருந்தனால எங்களுக்குள்ள நல்ல பாண்டிங், அவங்க மேலே உள்ள அந்த பாசம் தான். பிரியம்லாம் சொல்ல மாட்டேன், இட்ஸ் சட்டப்ப பாசம் தான் அது. ஜனல்களுமே இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொசு வருதுன்னு சொல்லிட்டு கொசு வேலை அடிக்கிறது, இல்லை ரொம்ப மாடரேட் பண்ணி நான் வந்து டிஃப்ரெண்டாக காட்ட போகிறேன் ஜனல்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி சொதப்புறதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதில் லாக் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அந்த காலத்து கொக்கி இதெல்லாம் தான். இதில் என்ன இதுன்னா நைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் பகல்லையே வந்து இந்த ரூம் கூலாக இருக்கும், இந்த ரூம் அந்த ரூம்லாம் கூலாக இருக்கும், நைட்டில் ரொம்ப சுகமாக இருக்கும். என்னதான் ஏசி போட்டாலும் எந்திரிச்சு வரும்போது நான் சொல்லி இந்த ரூம் எவ்வளோ கூலாக இருக்கும் பாருங்கள் நைட்டில் அப்படின்னு, அவ்வளோ நல்லாயிருக்கும். இங்கே அந்த தரைக்கு ஒன்று, இன்னொன்று அந்த ஜன்னல் இதெல்லாமே, ஓ அது நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் இது என்னென்னா எனக்கு ஒரு சின்ன வருத்தம், ஆனால் நான் தான் அந்த தப்பு பண்ணேன், இல்லை அந்த பெயிண்ட் அடிக்கும்போது இல்லை அது வெள்ளை கலராக அடிச்சுக்கலாம் எல்லா பக்கமும் வெள்ளையாக இருக்குன்னு ஆசையாக அடிச்சிட்டேன், இப்போ வருத்தப்பட்டேன். அதனால் தேய்ச்சி அதனோட நேச்சுரல் கலர் இருந்து தான் இன்னும் அழகாக இருந்திருக்கும். ஸோ இந்த புகைப்படங்களில் இருக்கிறது யாரும், இது என் கணவரோட அம்மாவும் அப்பாவும், எங்கள் மாமனார் மாமியார். இது வந்து 1936 எடுத்தது, அவங்களோட கல்யாணம் முடிச்சு. எங்கள் மாமியார் வந்து டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி இருந்தவங்க, ஃபஸ்ட்டு லேடி டாக்டர், முத முதலோட லேடி அது டாக்டர் ஆனவங்க, அவங்க அவங்களோட வளர்ப்பு மகள் எங்கள் மாமனார் மாமியார். ஸோ அவங்க எங்கள் மாமனார் வந்து செட்டிநாட்டில் பிறந்து வளர்ந்தவங்க, அவங்க அங்கேருந்து இங்கே வந்து 16 வந்து அவங்களாவே சுயமாக சம்பாதிச்சு உழைச்சி எல்லாம் பண்ணவங்க. அவங்களுக்கும் எங்கள் மாமியாருக்கும் நடந்த முதல், அதாவது செட்டிநாட்டு அந்த இதிலருந்தே வெளியில் வந்து கல்யாணம் நடந்தது முதல் முதல்ல வேற்று பொண்ணை கல்யாணம் பண்ணது எங்கள் மாமனார் மாமியார். ஸோ அவங்களோட கல்யாணம் தான் ஃபஸ்ட்டு சீர்திருத்த கல்யாணம் வந்து எங்கள் மாமனார் மாமியாரோடது முதல் இது, அதுதான். தாலியெல்லாம் கிடையாது அப்போ, அதுக்கப்புறம் தான் 60 கல்யாணத்துக்கு எங்கள் மாமியாருக்கு வந்து ஒரு தாலி கட்டி பண்ணிக்கணும்னு, பட் ஷி வாஸ் நாட் அ லைஃப், அவங்க இறந்து போயிட்டாங்க. அதனால் எங்கள் மாமியார் ரொம்ப அவ்வளோ நல்ல டைப்புன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்காங்களா? கல்யாணம் வரும்போது எங்கள் மாமியார் இல்லை, மாமியார் இல்லை, அவங்க ரொம்ப அருமையாக சமைப்பாங்களாம். அதை யாரும் தெரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டு தெரியும் தெரிஞ்சுக்காம விட்டுட்டீங்களேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன், நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பேன். அவங்க ஞாபகமாக இப்போ வச்சுருக்கேன், பாதி தேஞ்சு போயிருக்கோம், தேஞ்சாலும் பரவாயில்ல அம்மாவோட கரண்டி இருக்கட்டும். ஏன்னா எனக்கு வந்து அது ஒரு ஒரு சின்ன இது அவங்களோட இது நமக்கு வந்திருக்கோ என்னமோ அப்படிங்கிறது. ரொம்ப அழகான நினைவுகள் சொல்லிட்டு இருக்கீங்கம்மா. ஸோ நம்ம அப்படியே போய் கோலு பார்த்துடலாமா? ஓ ஷுவர்மா. ஸோ கோலு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அழகாக மினியேச்சர் கோலுன்னு சொல்லலாம் போல இருக்கு, அழகாக இருக்கு. இந்த கோலுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் இந்த டைனிங் டேபிள் போட்டிருக்கேன் அந்த ரூமில் தான் வந்து பெரிய படியாக வச்சு பண்ணி சுற்றி கிராமம் அது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜ் ஒரு இந்த கோவிடும் போது எனக்கு யாரையும் கூப்பிட முடியல பண்ண முடியல, அப்படி அடுக்கி வச்சுட்டு திருப்பி அது ஒருத்தரும் பார்க்காம கூடாமல் அப்படியே வைக்கிறோமேன்னு சொல்லி மாற்றுவோன்னு யோசிச்சு இதை மாற்றி பூஜிரம் கொண்டு, இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அழகாக உட்காந்து அடுக்கி இங்கேயே பூஜையை முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு போயிடுவேன், அதனால் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வந்து எத்தனை படிகள் இது வரைக்கும் வச்சுருந்தீங்க, இப்போ எத்தனாவது படி வச்சுட்ருக்கீங்க? நான் குட்டியை வந்து 7 படியாக வச்சுட்டேன், பெருசாக வைக்கும்போது 5 படி தான் வச்சுருந்தேன், அந்த பெரிய செட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் இங்கே பண்ணும்போது அந்த 3 படி நான் இது 5 படியை வச்சா கொஞ்சமாக தெரிஞ்சுது, அதனால் ஒரு 7 படி ஆக்கிடுவோன்னு. இதெல்லாம் வந்து இந்த படி அதனோட நேச்சுரல் படி வந்து இந்த 1, 2, 3 தான். இந்த ஆரஞ்சில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் வந்து தேர்மக்கோலில் பண்ணி செட் பண்ணி அதில் வச்சு வச்சிட்டோம். இதில் ஆக்சுவலாக முகம் டக்குன்னு தெரியுமோ என்னமோ லக்ஷ்மி, இது இது ஒரு 150 லக்ஷ்மி, அது ஒருத்தவங்க விலைக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இதெல்லாம் கொடுத்தாங்க, கொடுக்கும்போது அவங்க வந்து குட்டியாக ஒரு அந்த காலத்தில் பண்ணது அந்த தந்தத்தில் பண்ண ஒரு $1 அதெல்லாம் விற்றாங்க, அதை நான் அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டேன். அப்போ லக்ஷ்மி சரஸ்வதியாக வந்து யாரோ எங்கள் அண்ணியோ யாரோ சரஸ்வதி கொடுத்தாங்க, விநாயகர் எங்கள் அம்மா எனக்கு கல்யாணத்துக்கு வச்சது. ஸோ அதையும் லக்ஷ்மியும் சேர்த்து ஒரு செட் ஆக்கிட்டேன். இது முக்கியமாக இதில் வைப்பாங்க குலுவில், முதல்ல அதுதான் வைப்பாங்க அப்புறமா. ஸோ அதுக்கு எனக்கு செட் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற இடம் பற்றி நான் கேட்கணும்னு அவசியம் இல்லாமல், எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு இடம், ரேவதி சண்முகமும் கவிஞர் வீட்டு சமையலும் அந்த சேனலுக்கே. இதுதான் நிறைய பேர் கேட்பாங்க என்னோடய கிச்சனை எப்படி என்ன இது, என்னோடது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆனால் ரொம்ப சின்ன கிச்சன், பட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளும் அந்த மெயின்டைன் பண்ணுறதோ எல்லாமே. ஸோ அப்படி தான் என்னோடய சேனலில் கூட அந்த இது முடிச்சு போட்டேன், நான் பெயிண்ட்லாம் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை திருப்பி எடுத்து போட்டோம். எல்லாமே எனக்கு வந்து ஒரு ஸ்டூல் வச்சுருக்கேன், அது போட்டு உட்காந்து அந்த இடத்துல உட்காந்து ஃபுல்லாக காய் வெட்டிட்டு சமைச்சு எல்லாம் பண்ணிடுவேன்.
எங்கள் இது இது ஃபுல்லாகவே எங்களுக்கு தேவையானது எல்லாமே அடுக்கி வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே. ஸோ என்னோடய இது தான், இது வந்து சேனலுக்காக மாற்றணும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணோம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. என்ன இருக்கோ அதுதான் அப்படியே எடுக்கிறோம். புது புது கேட்ஜெட்ஸ் வருது, புதுசு புதுசாக வாங்கி பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு அந்த அளவுக்குலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னது எல்லாமே வந்து ஓரளவுக்கு இந்த பழைய செய்து தான். அதுக்குன்னு நான் வந்து மிக்சியெலாம் யூஸ் பண்ணாமல் இல்லை, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் ரொம்ப பிடிக்கும், கையில் அரைக்கிறது கொள்றதுலாம் ரொம்ப பிடிக்கும். சில விஷயங்கள் சாத்தியப்படாதுங்கிறதுனால அதுவும் வச்சுருக்கேன், மிக்சியும் வச்சுருக்கேன். பட் அதை தாண்டி ரொம்ப பெருசாக போயிட மாட்டேன். கிச்சன் தான் என்னோடய உலகம். பட் பெரும்பாலும் மிளகா பொடி, சாம்பார் பொடி, வத்தக்குழம்பு பொடி எல்லாமே நாங்கள் வீட்டில் அரைக்கிறது தான். அப்பப்போ அரைச்சி பண்ணுறதும் சில தினம் நாங்களே பண்ணுறது தான். மெயினாக வந்து ஒரு வீடுனா சுத்தமாக இருக்க வேண்டிய ரெண்டு இடம் பார்த்தீங்கன்னா, ஒன்று பூஜை அறை, இன்னொன்று சமையல் அறை அப்படின்னு. ஸோ இதற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமா? நிச்சயமாமா, அதாவது நாங்களாம் மதிய டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சுருவோம். மாதம் ஒரு நாள் வந்து ஃபுல்லாக தொடச்சி பேப்பர் மாற்றி அப்படி பண்ணணும், வாரம் ஒரு நாள் ஃபுல்லாக வெறும்னே தொடச்சி எல்லாம் பண்ணணும்னு. பட் இப்போ வந்து அது சில விஷயங்கள் முடியலை. இந்த மாதம் மாதம் பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கான வேலை ஆளுங்கிற போது முந்தி இருந்ததோட இப்போ வேலை ஜாஸ்தி இருக்குது, அதனால் முடியறதில்ல. பட் டெய்லி அவள் சோப் போட்டு தொடச்சிடும். வாங்கிட்டு இருக்க பொண்ணு வந்து தினமுமே சோப் போட்டு அந்த மேடையெல்லாம் தொடச்சிடும். இதெல்லாம் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிறோம். ரொம்ப நன்றிமா. நன்றிமா. நம்ம தூத்துக்குடியில் நெய்தல் கலைவிழா மற்றும் உணவு திருவிழா கோலாகலமாய் தொடங்க உள்ளது. அக்டோபர் 11 முதல் 13 தேதி வரை தூத்துக்குடி எட்டயபுரம் சாலை சங்கரபேரி சாலை பிரிவில் நடைபெறுகிறது. அனைவரும் வாரீர், அனுமதி இலவசம்.